நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 3 மூலயமா தமிழுக்கு அறிமுகமானவன் தான் லாஸ்ட்லியா. அந்த ஒரு சீசனில் இவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிச்சு அப்படின்னு நான் சொல்லணும். பிக் பாஸை முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்லியா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருந்தாங்க. அதில் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசன்ட் வெற்றி பெற்றிருந்துச்சு. அண்ட் ரீசெண்டாக வந்திருந்த கூகுள் குட்டப்பா கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு ரசிகர்கள் மத்தியில். இந்த படங்களை தொடர்ந்து லாஸ்ட்லியா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்களில் கமிட் ஆகியிருக்காங்க. பிக் பாஸில் இருந்ததை விட வெளியில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லி அவர்கள் ரொம்பவே ஆள் மாறி இருந்தாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த பிக்ஸ் எல்லாத்தையுமே கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்ட் டேஸாக அவங்க அப்லோட் பண்ண பிக்கை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியா வெயிட் லாஸ் பண்ணி ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி மாறி இருக்காங்க. அவங்க அப்லோட் பண்ணியிருந்த பிக்ஸில் பார்த்தீங்கன்னா முகம்லாம் ரொம்பவே சுருங்கி போயிட்டு ஆள் ரொம்பவே மாறி இருந்தாங்க. முன்னே இருந்த லாஸ்ட்லியா மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர கவலையில் இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா லாஸ்ட்லியா வாணி போஜன், பிரியா பவானி சங்கர் மாதிரி ஒரு நல்ல ஹீரோயினாக வந்திருக்க வேண்டியது. அவங்க எல்லாருமே சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ரொம்பவே ஆக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முக அமைப்பு லாஸ்ட்லியா அவர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்காமல் இருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நல்லா வந்துருவாங்க அப்படின்னு நாமெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி அவங்க உடல் எடையில் பாதியை குறைச்சிருக்காங்க. இதனால அவங்களோட கரியர் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் பயந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க மலையாள நடிகை அஞ்சலி நாயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன வயசுலேருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. தமிழில் கூட பார்த்தீங்கன்னா நெல்லு போன்ற படங்களில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சமீபத்தில் விஜய் சேதுபதியோட நடிப்பில் வந்திருந்த மாமனிதன்லையும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் சாரோட அண்ணாத்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயக்குனர் அனீஸோட ஏற்கனவே கல்யாணம் ஆகிருந்துச்சு. அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் படங்களில் கவனம் செலுத்தின அஞ்சலி நாயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அஜித் ராஜு அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ். இவங்க ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு, தாயும் செய்யும் நலம் அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா அவர் தகவல் வெளியிட்டிருக்காரு. இந்த நிலையில் இவரோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமெடியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி நாயருக்கும் அஜித் ராஜு அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் திருமணம் நடந்துச்சு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமாகி கிட்டத்தட்ட 5 மாதங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆகுது. அண்ட் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. 5 மாதத்தில் எப்படி முருகேசா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அஞ்சலி நாயரையும் அஜித் ராஜுவையும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேடிக்கையான நியூஸை காமெடியாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.